ஸோ ஹாய், வெல்கம் பேக். நியூ வீடியோவில் அவங்க மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஸோ எல்லோரும் எக்ஸைட்டடாக பதட்டமாக ரொம்ப எப்படி உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நாள் எப்போ எக்ஸாம் வரும் எக்ஸாம் வரும்னு கேட்டு கடைசி May 21 சொல்லிட்டாங்க. வெறும் 90 days தான் இருக்குது. ஸோ இனி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 90 days யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். யூஸ் பண்ணுறாங்க மீன்ஸ் அக்கா, இந்த 90 days நான் அப்படி படிச்சிடறேன், ஃபுல்லாக படிச்சிடறேன், 24 hours படிச்சிடறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறேன், எனக்கு ஜாப் கிடச்சிருமான கிடைக்காது. இந்த 90 days அந்த ஹார்ட் ஒர்க் கூட யார் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த 90 days மாஸ்டர் பண்ணுற போகிறவங்க தான் அடுத்து வந்து ஒரு அதிகாரியாக வரப்போகிறீங்க. ஸோ இந்த 90 days உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னதான், படிச்சுட்டே இருங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு. ஸோ அம்மா படிச்சுக்கிட்டு ஹோப்லெஸ்ஸாக அப்படி நிறைய கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்காக உங்களுக்கான கவுண்டன் மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு டிக் டிக்னு போயிட்டே இருக்கணும். ஆல்ரெடி டிசம்பர் சொன்னேன், ஃபெப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு வந்தாச்சு. ஃபெப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வித் டேட்டோடி வந்தாச்சு. ஸோ இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்கிறது தான், பட் சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க. வேறு ரொம்ப போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், யார் எதை எடுத்தாலும் ஓகே. ஃபஸ்ட் என்ன எடுக்க போகிறீங்கன்னு இன்றைக்கி இந்த செகண்ட் டிசைட் பண்ணிடுங்க. டிசைட் பண்ணிட்டு அதை பாதி நேரம் அது ஃபுல்லாக படிங்க. அது ஈஸி தான், நான் படிச்சுருவேன் சொல்லிவிட்டு மற்றது படிக்காங்க. அது திருப்பி திருப்பி படிச்சாலும் திருப்பி 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 படிச்சுடுங்க. ஏன்னா அதில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுத்தால் தான் உங்கள் டோட்டல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜென்ரல் தமிழ் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்கணும், ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சுட்டே இருக்கணும், நிறைய டெஸ்ட் போடணும். ஓகே, ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ நீங்கள் எவ்வளோ படித்தாலும் படித்த மாதிரி இருந்தாலும் டெஸ்ட் எக்கச்சக்கமாக டெஸ்ட் போடணும். தென் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் ஒரு நாளில் ஜென்ரல் தமிழ் ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருக்கணும், ஜிடி ஆர் ஜிஇ. ஓகே, தென் ரெண்டாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, ஆப்டிடியூட். ஆஸ் யூஷுவல் இந்த ஆப்டிடியூடு திருப்பி, அதுவும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு நாள் கூட ஆப்டிடியூட் வந்து பார்க்காம படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னி வந்து டபுளாக, இவ்வளோ நாள் 1 hour பார்த்தீங்கன்னா இனி 2 hours பார்க்கணும். ஸோ டெய்லி உங்களோட ஸ்டடி பிளானை வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், அப்புறம் வந்து ஆப்டிடியூட். ஓகே, இது ரெண்டும் பார்த்தாச்சா. அடுத்தது மீதி இது ரெண்டும் நல்லா பாருங்கள். இதுலேயே 125 marks. ஏன் நான் இது ரெண்டும் பார்க்க சொல்கிறேன்னா, இது ரெண்டும் வந்து இந்த 200 125 marks வந்து கெஸ் பண்ணலாம். இந்த 125 marks வந்து நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 125 ஒரு 120 வரை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 120 எடுத்துட்டிங்கன்னா அடுத்த 75 எப்படியா உருண்டு எடுத்து போட்டால் கூட உங்கள் டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் எக்கனாமிக்ஸ் படிக்கல, ஹிஸ்ட்ரி படிக்கல, ஜியாகிரஃபி படிக்கலன்னு அதை போட்டு படித்து இதை விட்டுருவாங்க. இது ஈஸி தானே, ஈஸி தானே, பட் இதில் அப்படி மார்க்கில் வரும். நீங்கள் வந்து இதில் வந்து அக்கா எனக்கு இப்போ விட்டால் கூட நான் அதில் ஃபுல் மார்க் எடுத்துறேன், மேக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை ரிப்பீட்டடாக பார்க்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது ரெண்டுக்கும். ஓகே, அண்ட் இது ரெண்டும் மட்டும் பார்த்தாலே போதுமா, அது படிக்காமல் அப்படியும் விட்டுறக்கூடாது. ஸோ 125 marks உங்கள் எய்ம் வந்து 120+ எடுக்கணும். 120+ எடுத்தால் தான் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளேயே இருக்கிறீங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 75 marks இருக்குது. இந்த 75 marks வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஆல்ரெடி ஸ்டடியில், அதுக்கப்புறம் புதுசாக படிக்கிறது. ஸோ ஆல்ரெடி படித்ததை வந்து எழுதி வச்சுருங்க, நான் இதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு. அண்ட் நீங்கள் இப்போ புதுசாக படிக்க போகும்போது உங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும், என்னென்ன படித்தேங்கிறேன் ஆனால் வந்து இதாக இருக்கே அப்படின்னு, அதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி ஸ்டடிடுங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதுங்க, புதுசாக படிக்க வேண்டியது எழுதுங்க. ஸோ வந்து ஒரு உங்களுக்குன்னு ஒரு டைம் பிளான் வச்சுக்கோங்க, 30 நாள், 60 நாள், ஒரு 70 நாள், இவ்வளோதான். இந்த ஒரு 30 நாள், 45 நாள், 60 நாள், 70 நாள் அப்படி உங்களுக்கு கெப்பாசிட்டி. அதாவது 30 நாளுங்கிறது நான் நிறைய படிச்சுட்டு இன்னும் கொஞ்சமாக இருக்கவங்கவங்க, உங்களுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. 30 days நான் புதுசாக உள்ளதெல்லாம் முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் விட்டுருங்க. உங்களுக்கு 30 days தான், இந்த 30 days நான் முடிக்கலைன்னா எனக்கு இந்த வேலையே கிடைக்காது அப்படின்னு நினச்சி படிங்க. இப்போ கொஞ்சம் நிறைய இருக்குங்கிறவங்க 60 days எடுங்க, அதை விட நிறைய இருக்கும் 70 days, அதுக்கு மேலே போகணும். இந்த 70 days வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு 60 days புதுசாக உள்ளது எல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 month ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும்தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த 2 months புதுசாக படிக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க, கிளாஸ்க்கு போகிறவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். தென் இது கூடவே வந்து டெஸ்ட் பேட்ச், அப்போ நான் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணேன் அது படிக்கிறதுக்கா என்னோட ஸ்டடி பிளான் படிக்கிறதுன்னு கேட்பீங்க. உங்கள் ஸ்டடி பிளான் தான் படிக்கணும், கூடவே டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ சும்மா அட்டன் பண்ணுங்கள், அது ரெண்டாவது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோ சொல்கிறேன்.
பட் இது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு, நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கூட யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 60 நாள் 90 நாள் நான் புதுசு தான் படிப்பேன் அப்படிலாம் வைக்காதீங்க. ஸோ உங்கள் ஸ்டடி பிளான்ல ஜென்ரல் தமிழ் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸ் ப்ளஸ் ஆப்டிடியூடு. அடுத்தது இந்த 75 மார்க்ஸ், 75ல் வந்து படித்தது படிக்காததுன்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ படித்தது வந்து ரிவிஷன் வச்சுக்கோங்க, படிக்காதது இந்த நாலுமே நீங்கள் படிக்கணும். இது கூட வந்து கரண்ட் அஃபர்ஸ். கரண்ட் அஃபர்ஸ் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னா, எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது, பட் டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் படிங்க. தென் கரண்ட் அஃபர்ஸ் படிக்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, Group 2 மெயின்ஸ்னாலே கரண்ட் அஃபர்ஸ் தான். கரண்ட் அஃபர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபர்ஸ் வந்து மெயின்ஸுக்கு வந்து இந்த ப்ரிலிமினரிக்கு படிக்கும் போது மாதக்கணக்கு படித்தாலும் முடியாது. அது வந்து உங்களுக்கு அது என்ன கான்செப்ட்னு தெரியும், அப்போ தான் எழுத முடியும். ஏன்னா நம்ம ஒன் வேர்ட் ஆன்சர் பண்ண போகிறது இல்லை. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை இப்போதுலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருங்க. தென் உங்களுக்கு முடிஞ்சவரை அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி உள்ளதையாவது படிக்கணும். அட்லீஸ்ட் தான் டிஎன்பிஎஸ் நினச்சா 1 வருஷம் முன்னாடி உள்ளதும் கேட்பாங்க, 3 மாதம் முன்னாடி உள்ளதும் கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை டெஃபினட் கிடையாது. பட் டெய்லி நீங்கள் உங்கள் கடமைக்கு டெய்லி படிச்சிருங்க, ப்ளஸ் நியூஸ் பேப்பர். ஸோ இது இவ்வளவும் அடுத்த 60 டேஸ்க்கு இருக்கணும். தென் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வந்து எப்படி பண்ணணும், நான் 2வது வீடியோ போடுறேன், இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க, மைண்டில் இருக்கவங்க, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதில் 50% வந்து ஒரு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் படிக்கிங்கன்னா அதில் 6 ஹவர்ஸ் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டே இருந்தால் அதில் ஃபுல் மார்க் எடுக்கணும். தென் அடுத்து வந்து ஹாஃப் வந்து ஆப்டிடியூட், ஆப்டிடியூடுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் அடுத்து 75 மார்க்ஸ் இது, அதுலேயும் வந்து யூனிட் 8, யூனிட் 9, தமிழ்நாடு ரிலேட்டட், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தமிழ்நாடு ஜியோகிரஃபி அதுக்கெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. தென் புதுசாக உள்ளதையும் இந்த 60 நாள் படிச்சுட்டே இருந்தால் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, பட் மைண்டில் வச்சுக்கோங்க 60 டேஸ் தான். அண்ட் நிறைய பேர் அக்கா ஸ்டடி பிளான் டைம் டேபிள் கொடுங்க, உங்களுக்கான ஸ்டடி பிளான் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். தென் யூடியூப்பில் போய் 30 நாளில் படிப்பது எப்படி, 40 நாள் ஸ்டடி பிளான்னு போட்டு அவங்க சயின்ஸ் ஒரு 10 லெசன் படிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சயின்ஸே தொட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. சயின்ஸ் சரி நான் 10 லெசன் படிக்கேன் ஆரம்பித்து படிக்க முடியாமல் அவங்க ஸ்டடி பிளானையும் ஃபாலோ பண்ண முடியாமல் நீங்களும் படிக்காமல் டோட்டலாக சொதப்பிடும். ஸோ அதை மட்டும் அந்த தப்பு பண்ணாதீங்க. நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், யூடியூப்லலாம் பார்த்து இதில் சொல்கிற மாதிரி படிக்கணும், பட் ஃபாலோ பண்ண முடியலை. நமக்கு ஏற்றது நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ எல்லாருமே ஸ்டடி பிளான் செட் பண்ணுங்கள், உங்கள் கோலை வந்து ஒட்டி வச்சுருங்க. ஸோ எத்தனை சர்ப்ரைசஸ் என் கூட என் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து என்னை பார்க்குற என்னோடய வீடியோஸ் பார்க்குற நீங்கள் எல்லாருமே இருக்கணுங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அண்ட் இட்ஸ் எ ஹியூஜ் 5000 வேகன்சி இருக்குது, நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு. ஸோ இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, மனசு வச்சு இந்த 90 நாள் சூப்பராக யார் யூஸ் பண்ணுறாலும் அவங்க தான் வின்னர். ஸோ இதில் பயப்பட எதுவுமே இல்லை, நல்ல இன்ட்ரெஸ்டாக ஸ்டடி பிளான் போட்டு அப்படி இவ்வளோ பண்ணாமல் உங்களுக்கு காம்படிஷன் நீங்கள் தான். இன்றைக்கி 6 மணி நேரம் படிச்சிங்களா, நாளைக்கு 7 மணி நேரம் படிச்சிட்டிங்கன்னா சரி என்னையே நான் வந்து பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க, வேறு யாரையுமே பார்க்காதீங்க. ஸோ நான் இன்னைக்கு கண்டினியூ ரிப்பீட்டட் நிறைய வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் Group 2 நிறைய டவுட்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு, ஐ மீன் எப்படி அப்ளை பண்ணுறது, தமிழ் எடுக்கலாமா, இங்கிலீஷ் எழுதலாமா அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. நான் அது ரிலேட்டடானதெல்லாம் குட்டி குட்டி ஸ்னிப்பர்ஸ் எல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். ஸோ கீப் ஸ்டடிங், தைரியமாக படிங்க, ரேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஓட ஆரம்பிங்க, பட் ஹார்ட் ஒர்க் கூட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கீப் ஸ்டடிங், டேக் கேர், உடம்பு படிக்கன்னு சொல்லி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இந்த டைம் தான் உடம்புக்கு நிறைய தடங்கல்கள் வரப்போகுது, பட் இந்த சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற வாழ்த்துக்கள். பை.